தகுதி தகுதின்ற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கும், சொந்தக்காரங்களாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட பணம் இருக்குதா, ஸ்டேட்டஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் சொந்தக்காரங்க நம்மகிட்ட பழகுவாங்க. இன்டர்வியூ போனால் இன்டர்வியூவில் என்ன தகுதி எதிர்பார்ப்பாங்க, பர்சனாலிட்டி இருக்கா, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கா, எஜுகேஷன் என்ன, இந்த தகுதி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த உலக பிரகாரமான தகுதிகள் நம்மகிட்ட இருக்கா, இல்லைன்னா நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே எதிர்பார்க்காத ஒருத்தரை தேடி நீங்கள் போங்க அப்படின் தான் நான் சொல்ல போகிறேன். எதையும் எதிர்பார்க்காதவர் அப்படின்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. நம்மக்கிட்ட பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, இதெல்லாமே வந்து எதிர்பார்க்கவே மாட்டார். நம்ம அழகாக இருக்கோமா, அழகில்லையா, என்ன ஜாதி, கருப்பா, வெள்ளையா, இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அவர் எதிர்பார்க்குற தகுதி ஒன்றே ஒன்று தான், ஏன் மேலே உனக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்றத அவர் எதிர்பார்ப்பாருங்க. அந்த விசுவாசன்ற தகுதி உங்ககிட்ட இருக்கா? பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீதுன்ற ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து அரசனானார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே கொண்ட விசுவாசம், நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தால் தாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யூத சமுதாயத்தில் ஆடு மேய்க்கிறவங்க வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களாக கருதப்பட்டாங்க சமுதாயத்தில். அப்படிப்பட்ட ஒரு சிறுவன் தான் மேலே கொண்ட விசுவாசத்தினால கடவுள் வந்து அவரை வந்து இஸ்ரவேலுக்கே அரசனாக்கி அழகு பார்த்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசஸ்ன்றவர் வந்து ஒரு திக்கு வாய்க்காரராக இருந்தார். அவருக்கு வந்து அந்த பாரவோன் மன்னன் கிட்ட போய் பேசுகிறதுக்கு கூட பயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து உன் கூட வரேன், நீ போய் அந்த அரசனிடம் பேசு அப்படின்னு சொன்னார். அது கூட அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டது கூட பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலே மோசை கொண்ட விசுவாசம். ஸோ நம்ம விசுவாசத்தினால இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய துணிச்சலாக இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கும். பைபிள் இந்த விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுதுங்க. ஆமாங்க, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. நம் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தைன்னு சொல்கிற ஆப்ரஹாம் குழந்தை பெற தகுதி இல்லாதவராக இருந்தும் ஆண்டவர் அவர் குழந்தை ஒரு தேசத்துக்கே தந்தையாக்கி அழகு பார்த்தார். அதே மாதிரி தாவீத ஆடுமைக்கிற சிறுவனாக இருந்தும் அவர் அரசனாக்கி அழகு பார்த்தார். மோசே திக்குவாயாக இருந்தும் ஒரு அரசன்கிட்ட துணிவாக பேசுகிற தைரியத்தை அவர் கொடுத்தார். ஸோ இந்த உலகத்தின் பார்வையில் நம்ம தாழ்த்தப்பட்டவங்களாம் இருக்கலாம், ஃபிசிக்கலி நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மைனஸ்லாம் நமக்கு போகணும் அப்படின்னா ஆண்டவரை நம்ம தேடும் போது, அவர் மேலே நம்ம விசுவாசம் ஏற்படுத்திக்கும் போது அவர் நம்மளை இந்த உலகத்தில் தகுதியுள்ளவராக மாற்றுவார். ஸோ ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருப்போம், இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் பெறுவோம்.